பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்ட்ராடே சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். சென்ற பதிவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் நீங்கள் அடுத்து நீங்கள் கேட்கலாம். அப்போ நிறையா பணவர்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தோண மாட்டேங்குது. அவங்க எல்லாத்துலேயும் போய் குதிச்சு இருக்கிற காசெல்லாம் லாஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணலாம்னா, இதை ரைட் பண்ணும்போது அவுட் த மணியில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்து தான் இதில் நம்ம வந்து ரைட் பண்ணணும், அதாவது செல் பண்ணிக்கணும். எப்படி பை பண்ணும்போது இந்த மணியில் அந்த ப்ரீமியம் தொகை எப்போ கம்மியாக நம்மளுக்கு சேஃபாக வருதோ அப்போ எடுத்து பை பண்ணி சம்பாதிக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி செல் பண்ணும்போது, ஆப்ஷனை செல் பண்ணும்போது அவுட் த மணி, அதாவது கரண்ட்டு நிஃப்டி வந்து ஒரு 17,500 இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் சேஃபாக தள்ளி உள்ள கால் ஆப்ஷன், அதாவது 17,500 கால் ஆப்ஷன், இந்த பக்கம் ஒரு 17,000 புட் ஆப்ஷன் அல்லது 17,100 புட் ஆப்ஷன், இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக தள்ளி தள்ளி உள்ள அந்த அவுட் த மணியில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்து அந்த ஆப்ஷனை வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அதை வந்து செல் பண்ணணும். ப்ரீமியம் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா, அந்த ஒரு மாத கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த மாத கான்ட்ராக்ட்டு ஒரு முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் எடுத்து அப்போ நிஃப்டி என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு நியரஸ்ட்டில் அங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 400-500 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு புட் ஆப்ஷனாக கீழே பின்னாடி ஒரு 400-500 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. இதை நான் வந்து முதல் நான் மார்க்கெட் வந்த காலகட்டத்தில் வந்து மார்க்கெட் நிஃப்டியோடைய 3,000, 4,000, 5,000 அந்த ரேஞ்சில்தான் நிஃப்டியோடைய மொத்த வேல்யூ இருந்தது. அப்போ வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 300-600 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அந்த மூமெண்ட் இருக்கும். இப்போ வந்து நிஃப்டி வந்து நிறையா நியூ ஹையில் இருக்கிறதுனால 17,000 பாயிண்ட் வந்ததுனால அந்த ஒரு பர்சன்டேஜுங்கிறதே 170 பாயிண்ட் வந்துடுது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தகவலெலாம் வந்து உங்களுக்கு என்எஸ்சியோடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிடைக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு, டெரிவேட்டிவ்க்கு, எல்லாத்துக்குமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதில் ஆப்ஷன் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் வந்து இதை வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஒவ்வொரு நாளும் அந்த ஆப்ஷன் எவ்வளவு தேய்மானம் ஆகுது வைக்குது அப்படிங்கிற டேட்டெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ரைட் பண்ணி வச்சிட்டோம்னா, இது எப்படினாலும் ஒரே அந்த எடுத்தவொடனே அந்த 1,000 பாயிண்ட் தாண்டி போயிடும். இங்கிட்ட 500 பாயிண்ட் கடந்து போயிடாது. எப்படியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சோப்பி அரைச்சி அரைச்சி தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ப்ரீமியம் நீங்கள் செல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் 150 ரூபாயும் ஒரு ஆப்ஷன் ஒரு 90 ரூபாயும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் மொத்தம் 240 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ண தான் நினச்சிக்கோங்க. 240 ரூபா செல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து 240, இந்த டோட்டல் வேல்யூ வந்து 240 கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அது கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். ஒன்று ஏற மாதிரி தெரியும், ஒன்று இறங்க மாதிரி தெரியும். அந்த இறங்குறது ஏற்ற அந்த டோட்டல் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 25%லேருந்து 30% உங்களுக்கு அந்த இறங்கிருச்சுன்னா ரெண்டும் சேர்த்து, ஏன்னா ஒன்று வளரும் ஒன்று தேயும் இல்லையா, இந்த ரெண்டையும் சேர்த்து டோட்டல் பார்த்துட்டே வரணும். இப்போ 240 ரூபாய்க்கு ஒரு 25% ஒரு 60 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3-4 நாள் ட்ரேடிங்லேயே கூட இந்த இது நடந்துடும். அப்போ 25% அது 30% வரைக்கும் நீங்கள் அதை பார்த்து லாபத்தை புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கணக்கு பார்க்கும்போது இப்போ ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இப்போ பேங்க்லாம் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 600 ரூபா வட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஒரு மாதத்துக்கு. அப்போ நம்ம இதில் வந்து ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு வட்டி கணக்கு பார்த்து ஒரு பணத்தை சும்மா வச்சுருக்காமல் அதை இந்த மாதிரி போட்டு முதலீட்டை பெருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதிக தொகையை சும்மா வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து மார்க்கெட் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்குறது எப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய டோட்டல் அந்த செல் பண்ண வேல்யூ இருக்குல்ல, 240 ரூபான்னு சொன்னால் இல்லையா, நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு என்ன டோட்டல் வேல்யூவோ அதை பார்த்துக்குங்க. அந்த 240 ரூபாயை விட அது அதிகமாக போகாமல் பார்த்துக்குங்க. அதாவது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கால் ஆப்ஷனுடைய கரண்ட்டு ப்ரைஸையும் புட் ஆப்ஷனுடைய அந்த கரண்ட்டு ப்ரைஸையும் ரெண்டையும் கூட்டினோம்னா அந்த 240 ரூபாயை தாண்டி போயிடக்கூடாது.
அதில் வேணால் நீங்கள் ஒரு 10% 20% ஏதாவது ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்காவது அந்த ஒரு சைடு மார்க்கெட் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது மார்க்கெட்டு நியூஸ் இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் மார்க்கெட் சோப்பியாக இருக்கிற அன்றைக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம். அப்போ நிஃப்டி எவ்வளோ தூரம் நாடு போக 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 அதுலேருந்து நம்ம 400-500 தள்ளி தள்ளி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்து செல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது வாரத்துக்கு ஒரு தடவை கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். ஒரு இதில் ப்ரீமியம் ரொம்ப தேஞ்சி போச்சு, கரண்ட் மந்தில் தேஞ்சி போச்சுன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டை கூட எடுத்து அதில் கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ஸ்டாப் லாஸுங்கிறது நம்முடைய அந்த டோட்டல் செல் வேல்யூவில் வந்து அது கூடிடக்கூடாது. அது இமீடியட்டாக உடனே கூடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த மணியில் எடுத்தால் தான் அது இமீடியட்டாக கிட்ட போனால் மிகப்பெரிய லாஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம சேஃபாக அவுட் த மணி எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சிறுக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெருந்தொகையை வச்சுக்கிட்டு இதை வேணால் என்ன பண்ண செய்ய முடியாது, என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாஸ் அடையிறது அப்படின்னு பயப்படுறவங்க இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இது எப்படி பண்ணலான்னு கற்றுக்கிட்டு இப்போ நான் சொன்ன முறைகளில் பண்ணிக்கலாம். அதாவது இதில் என்னென்னா அந்த 17,500 அந்த 18,000 தாண்டி நிஃப்டி போயிடக்கூடாது, கீழே வந்து 17,000 கீழே போயிடக்கூடாது. இதுக்கிடையிலேயே அந்த 1,000 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எப்படியும் அப்படியே இருந்துச்சுன்னா சில சமயம் மொத்த அமௌண்ட்டும் கிடச்சிடும், 100% கிடச்சிடும், 240 ரூபாயும் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டுடைய அந்த மூவ்மெண்ட்டை கணிக்க ஓரளவு கற்றுக்கணும். அதை கற்றுக்க முடியாதுன்னா நான் அந்த டோட்டல் வேல்யூ பார்த்துக்கங்க, அவ்வளோதான். அப்போ இதில் நான் சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, நான் பை பண்ணும்போது ஆப்ஷன் வந்து அந்த ப்ரீமியம் கம்மியாக இருந்து நம்ம எடுத்து அதை நல்ல ப்ராஃபிட்டில் விற்க பார்க்கணும். செல் பண்ணும்போது அதிக ப்ரீமியம் இருக்கிற நாளாக தேர்ந்தெடுத்து ரொம்ப சேஃபாக தள்ளி தள்ளி அவுட் த மணியை எடுத்து செல் பண்ணி அதில் கொஞ்சம் மினிமம் ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த மினிமம் ப்ராஃபிட்டுங்கிறது எப்போயுமே கேரண்டீடாக மார்க்கெட்டில் எப்போயுமே கிடைக்கும். இந்த ஒரே இதாக வச்சு ஒரே நாளில் 50%, 100% சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது தான் எல்லாருக்குமே சிக்கல். ஒரு நாளுக்கு வந்துட்டு மொத்தம் அப்படியே மொத்தமாக வலிச்சல்ட்டு போயிடும் மார்க்கெட்டு. ஒரு நாள் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டை எப்பயுமே வந்து பர்சன்டேஜ் வைஸாகவே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூட்சமும் இருக்குது இந்த மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டுடைய டேட்டா எல்லாமே வந்து நம்ம ரூபாயை பார்க்காம எல்லாமே அவங்க கொடுக்குறதும் பர்சன்டேஜ் வைஸாக தான் கொடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் உங்களை கம்பெனி இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது இறங்குன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஆப்ஷன்லையும் இந்த பெர்சன்டேஜ் வைஸாக தான் ஏற்றி இறக்கும்போது அது வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேய்மானம் ஆகிறத நம்மளால் உணர முடியும். இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு 50% இது ஏறுதுன்னு வைங்களேன், அது 300 ரூபாய்க்கு போயிடும். 300 ரூபாய்க்கு போன பிறகு அங்கேருந்து 50% இறங்கிச்சின்னா அது 150 ரூபாய்க்கு வந்துடும். திரும்ப 150 ரூபாயிலேருந்து ஒரு 50% ஏறுதுன்னா 225 ரூபாய்க்கு போகும். 225 ரூபாயிலேருந்து மறுபடியும் 50% இறங்கிச்சின்னா 112 ரூபா 50 காசுக்கு வந்துடும். அப்போ இது மாதிரி இது இந்த மாதிரி அதை ஏற்றி 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 இறக்குறது, அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டியை மூவ்மெண்ட் பண்ணுறது, நிஃப்டியை ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் ஏற்றுறது இறக்குறது. அதனால தான் இந்த கால் புட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ரெண்டு பக்கமும் அப்படியே அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கூட நினப்போம், ஏன் ஏற்றினா இறங்கிட்டே போக வேண்டியதானே, மார்க்கெட்டு இறங்கினா இறங்கிட்டே வந்து வர வேண்டியதானே, அந்த நல்லா ஈஸியாக சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த கால் புட்டு இருக்கிற வரைக்கும் நிஃப்டி இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பெர்சன்டேஜில் உள்ள நுணுக்கத்தை புரிஞ்சிட்டிங்கனாலே இது ஏன் இப்படி ஏறுது இறங்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஏன் ஆப்ஷன் வந்து நிஃப்டி ஏறுதான்னு நம்ம ஆப்ஷன் மட்டும் ஏற மாட்டேங்குது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். இதை வந்து இந்த ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க கரெக்டாக அதை பண்ணி அதில் வந்து அவங்க அபரிமிதமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷனுடைய செல்லருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆப்ஷன் செல்லர் வந்து தூண்டில் ஒரு புழுவை மாட்டி அதை வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறவர். ஆப்ஷன் பையர் வந்து அந்த மீன். அப்போ அந்த புழு அப்படிங்கிறது தான் அந்த ப்ரீமியம் தொகை. அந்த ப்ரீமியம் தொகையை குறைஞ்ச அமௌண்ட்டாக நம்மகிட்ட காமிட்டி இதை வாங்கி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு புழுவை மாட்டி விடுறாங்க. அதில் போய் இந்த மீனை கடித்து மாட்டிக்கிறது. அதனால் அதில் ஆப்ஷன் செல்லர்கள் தான் அதில் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில மீன் வேணால் அதில் வந்து அந்த புழுவை மட்டும் சைஸாக கடிச்சிட்டு தப்பிச்சு போயிடும், அதாவது லாபத்தோடு. இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் பண்ணும்போதெல்லாம் அந்த உங்களுக்கு இந்த ஞாபகம் வரணும்.
இதில் ஸ்டாக் ஆப்ஷன் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கலேன், அதில் பயங்கரமான கூத்தலாம் நடக்கும். அதை வந்து வாங்கி உடனே விற்றாலே லாஸ் வரும் ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதாவது வாங்கின அடுத்த செங்கடே விற்றாலே லாஸில் தான் முடிக்க முடியும் உங்களால். ஏன்னா ஒரு சில ஸ்டாக் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லாமே அந்த பையிங் செல்லிங் ரேட்டு கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒயிடாக தான் போடுவாங்க. இப்போ ஐ சைடு பார்த்தா ஒருத்தர் 2 ரூபா 60 காசு பை போட்டு வச்சுருப்பாரு, பெஸ்ட் பையரு. பெஸ்ட்டு செல்லர் 4 ரூபா 50 காசு போட்டு வச்சுருப்பாரு. இப்போ இங்கேயே 1 ரூபா 90 காசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கும்போது 4 ரூபா 50 காசுலாம் வாங்க முடியும். உடனே விற்கணும்னா இமீடியட்டாக அந்த 2 ரூபா 60 காசு அங்கேருக்குள்ளே 1 ரூபா 90 காசு லாஸ் ஆகிரும். அந்த 1 ரூபா 90 காசு அந்த லாட் சைஸ் 3000 இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 5000-6000 ரூபா வரைக்கும் லாஸ் ஆகிரும். அதனால் ஸ்டாக் ஆப்ஷன்லையும் இதெல்லாம் கவனிக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம வாங்குறோமே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கரெக்டான ஆப்ஷன் அந்த ப்ரீமியத்தில் இருக்கா, அந்த மாதிரி பார்த்து எடுங்க. இதில் அதிகபட்சமாக மக்களுடைய பணங்கள் வந்து ட்ரேடர்கள் வந்து இதில் தான் ரொம்ப இழக்கிறாங்க. ஆக்சுவலி ஆப்ஷனாக வந்து நம்ம பயன்படுத்துறது எதுக்குன்னா ஃப்யூச்சருக்கான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக தான் இதை வச்சுருக்காங்க. ஓவர் நைட் பொசிஷனில் வந்து செல்லோ ஃப்யூச்சரில் செல் பண்ணுறீங்க பை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து வச்சோம்னா நமக்கு ஒரு சேஃப்டி. நாளைக்கு அந்த கம்பெனி ஏதோ 20% இறங்கிடுச்சு ஏறிடுச்சு ஓவர் நைட்டில், அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம்தான் வரும். இருந்தாலும் அந்த நஷ்டத்தை கொஞ்சம் அது ஈடுகட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மகிட்ட வந்து மார்ஜினை வந்து அவங்க எடுத்துருவாங்க, அதெல்லாம் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஹெஜ்ஜிங்கில் இருந்தால் அதை பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு அது எப்படி நம்ம நான் ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் தான். நம்ம விலை மதிப்பில்லாத உயிருக்கு வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ரீமியம் தொகையாக கொடுத்து தான் நம்ம அதுக்காகத்தான் அந்த ஆப்ஷனுங்கிற ஒரு அமைப்பே இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதுலேயும் இன்ட்ராடே பண்ணி 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 அந்த ஃபீல்டை வந்து ரொம்ப ஒரு சூதாட்ட களமாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு சொன்ன ஒரு மிகப்பெரிய தவறு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அவர் செஞ்ச தவறு தான் என்னையும் அந்த ஆப்ஷனை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ண வச்சுச்சு. அப்போ அந்த ஆப்ஷனை பற்றி என்னால் முழுமையாக புரிஞ்சுக்க அப்போ தான் என்னால் முடிஞ்சது. அவர் எப்படின்னா ரொம்ப ஒரு சிக்கன பேர் வழியவர், அனாவசியம் எந்த செலவும் பண்ண மாட்டார். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து அப்போ தான் ஆர்வப்பட்டு அவரும் வந்து இதை ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு மினிமம் ஒரு 5000 போட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அக்கௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய சேமிப்பு பணமாக ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வச்சுருந்துருக்காரு. இது தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இவருக்கு யாரோ அந்த ஆப்ஷனை பற்றி சொன்னதுனால அவர் வந்து ஒரு நாள் பார்த்துருக்காரு, ஒரு 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ ஒரு ஆப்ஷன் நிஃப்டியில் வாங்கியிருக்காரு. வாங்கினோன்னா அது அன்றைக்கி 85 ரூபாய்க்கு அதை விற்றுருக்காரு. விற்ற உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 3000 ரூபா கொடுத்து வாங்கணும், அது வந்து ஒரே நாளில் 1250 ரூபா வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா, 60 ரூபா ஆப்ஷனுக்கு இவ்வளோ தூரம் லாபம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிட்டார். ஏன்னா இந்த 60 ரூபாய்க்குள்ளே மற்ற ஈக்விட்டி ஸ்கிரிப்ட்லாம் சும்மா 1% ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் ஏறிக்கிட்டு இருக்கும். இது ஒரே நாள் 25 ரூபா 30 ரூபா ஏறுது அப்படின்னோடனா இது ஏதோ இது ஒரு தனிய ஒரு ஷேர் போல் இருக்குன்னு நினச்சிட்டார். இவர் பண்ணி லாபம் பார்த்தோம்னா இது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொல்கிற காலகட்டம் வந்து 2009 அந்த மே அந்த காலகட்டம் நினைக்கிறேன். அப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது. முடிஞ்சு அந்த ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது காங்கிரஸ் அப்போ வந்து ஜெயிச்சிருச்சு. ஒரு ஆளுங்கட்சியாக வந்து காங்கிரஸ் வருது. ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வரும்போது அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஒரு கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. அப்போ நிஃப்டி வந்து ஒரு 3500 அந்த சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் தான் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் அப்போ அபரிமியமான ரேட்டில் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் உள்ள இது 60 ரூபா ஷே இது ஆப்ஷனே இந்த அளவுக்கு ஏறுதுன்னா அப்புறம் 200 ரூபா 300 ரூபா கொடுத்தோன்னா நல்லா போகும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, பெயின் பண்ணி இருக்கிற அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை ஃபுல்லாக பெயின் பண்ணி எல்லாத்துக்குமே இருக்கிற காசுக்கெல்லாம் அந்த ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டார். அந்த நேரம் வந்து நிஃப்டி வந்து ஒரு 3700 ரேஞ்சில் ஏதோ வந்துருச்சு. அதாவது கேப் அப் ஆகி 300-300 வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாருனா 4000 கால் ஆப்ஷன் அதாவது அவுட் த மணியில் வந்து நிறைய ப்ரீமியமாக உள்ளதாக பார்த்து எடுத்து நிறைய அந்த இருக்கிற காசுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டார். வச்சுட்டு ஏறும் ஏறும்னு பார்த்துருக்காரு. அது அவர் வாங்கினதுலேருந்து அப்படியே இறங்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் நிஃப்டி ப்ளஸில் தான் இருக்குது. ஆனால் கேப் அப்னால அது லைட்டாக இறங்க ஏற அப்படியே இருந்திருக்கு.
இவர் வாங்கின ரேட்டை தாண்டி எதுவுமே போக மாட்டேங்குது. இவர் ஒன்றுமே புரியல. ஆனால் இவர் வந்து இதை வெளியில் சொல்ல முடியல. அவர் ஆளை அப்படியே இருந்துட்டு என்ன ஏறும் ஏறும்ட்டு அவர் வாட்டுக்கு வச்சுட்டே இருந்திருக்கார். இதை பற்றி யார்கிட்டையும் ஒரு சொல்லவும் இல்லாதனால இது யாரும் இதுக்கு இது வந்து சரியாக வராதுன்னு யாரும் சொல்கிறதுக்கு முடியாமல் போச்சு. இவர் வாட்டுக்கு வச்சுட்டு இருக்காரு, அந்த மாதம் ஃபுல்லாக வச்சுருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஜீரோ ஆகிடுச்சு போல இருக்கு. இவர் அடுத்த நாள் பார்த்துருக்காரு, அது ஹோல்டிங்லாம் அதுக்கு இல்லை இருக்கிற மாதிரி காமிக்கலை. அப்போ தான் அவருக்கு என்னென்னு தெரியுது, வந்து எக்ஸ்பிரி ஆகிரும்ன்றதே அவருக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்புறமா தான் மெதுவாக வெளியே சொல்கிறாரு. இதை பற்றி சொன்னால் அவ்வளோ காசும் போச்சுங்க. அப்போ நினச்சிட்டாரு, நான் இது ஒரு ஷேர் போல இருக்குது, இதை வச்சுருந்து எவ்வளோ நாள் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு ஒரு அறியாமையாக அதை வந்து அறியாமைத்தனத்தோடு அதை பண்ணிட்டார். அதை இருக்கிற கஷ்டத்தில் போனோன்னா அவர் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணார். அப்போ தான் நானும் இந்த ஆப்ஷன் அப்படி அதை என்ன ஆப்ஷன்னு சொல்லி அதை என்னென்னு பார்க்குறேன், அதை பற்றி ஓ இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முற்பட்டேன். அப்போ அதை பை பண்ணும்போது இதில் உள்ள நடக்கிற பிரச்சனைகள் அதே வந்து நம்ம வந்து இதை ரைட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நான் அப்புறம் பார்த்து ஒரு பழைய டேட்டாலாம் எடுத்து தொடர்ந்து 4-5 வருஷம் அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறப்ப இதை வந்து ரைட் பண்ணி பண்ணும்போது நல்லா லாபம் வருது. அதாவது ஒரு ரொம்ப டென்ஷன் இல்லாத லாபம் வருது. ஆனால் பை பண்ணும்போதெல்லாம் அது வந்து இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால அது வந்து தேய்மானம் ஆகுது, அந்த தேய்மானத்துடைய சதவீதம் எப்படி இருக்குது அப்படின்லாம் கணக்கு போட ஆரம்பித்து அதற்கு ஒரு தீர்வு என்னால் உருவாக்க முடிஞ்சது. அப்போ நான் அப்போயும் யோசிச்சு அது நிறையா பணம் வந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இன்ட்ராடேல நம்ம ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி நம்ம கற்றுக்குருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நான் வந்து அதை அதோடு விட்டுட்டேன். அதனால தான் இந்த ஆப்ஷன் மெத்தடில் வந்து இது வந்து பை பண்ணும்போது எப்படி இந்த ப்ரீமியம் கண்டு பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரி ஆகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ப்ரீமியம் வந்து காலியாகி ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் போதெல்லாம் அந்த நிஃப்டியோட மூமெண்ட்டு கவனித்து ரொம்ப மினிமம் ரேட்டில் வாங்கி ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ பை பண்ணும்போது நம்ம வந்து எப்பயுமே வந்து அவசரப்பட்டுறக்கூடாது ஆப்ஷனில். அதனால் அந்த நண்பருக்கு நடந்த அந்த சம்பவம் பார்த்திங்களேன், அந்த தவறு தான் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது. இது மாதிரி எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அது நடந்தது. ஏன்னா மற்றவர்களிடந்து பண்ணுற தவறிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜாஸ்தி. ஏன்னா ஆரம்பத்தில் நான் நிறையா இதில் உட்காந்து இதில் கவனிக்கும் போது நிறைய பேர் இதில் என்னென்னமோ தவறு பண்ணிவிட்டு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இதில் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ட்ரேடிங்கில். அப்போ அவங்களோட இதோட இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற முடிவை நான் முதல்ல எடுத்தேன். கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாமல் எப்பயுமே இதில் வந்து நம்ம பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு ரெண்டு விதமாக இருக்குது நம்மளுடைய ஒரு எல்லாத்தையுமே நம்ம பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் அவசியம் கிடையாது. ஒரு சிலதில் நம்ம வந்து மற்றவங்க செய்கிற தவறுகள்லேருந்தே நம்ம பாடம் எடுத்துக்கலாம். ஒரு சிலதில் வந்து நம்மளுக்கு அனுபவ பாடம் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவப்பட்டு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணி அடித்து கீழே விழுந்து கிடக்கிறாங்க நிறைய பேர், ரோட்டில் விழுந்து கிடந்து அவங்களுடைய அந்த குளத்தை நம்ம பார்த்தோம்னாலே இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடிகாரங்களும் திருந்தணும். ஆனால் அவங்களுக்கு அந்த போதையில் வந்து அதை அவங்க அதுக்கு அடிக்ட் ஆனதுனால அதை கண்டிப்பாக செஞ்சு அது போதை நடக்கும்போது என்னன்னு தெரியாமையே அந்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி தான் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய அடிக்ட் ஆகி போய் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2-3 தவறு வருதா அதோட நிப்பாட்டுறதுக்கு அவங்களால் முடியலை. எப்படியாவது இப்போ அந்த விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே அதில் எல்லோரும் அதை தொடர்ந்து தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் தயவுசெய்து திருந்துங்க. ஆப்ஷனுக்கு அடிமையாகாதீங்க, அதை அடிமைப்படுத்துங்க. நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்குது, அதை வச்சு ஆப்ஷன் வாங்கி ஜெயிச்சலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து இழந்துடாதீங்க, அதுக்கு அடிமையாகிறாதீங்க. நிறையா பணம் சம்பாரித்து வச்சுக்கிட்டு கூட அதை அடிமைப்படுத்துகிற முயற்சியில் இறங்குங்க. அப்போ தான் அதில் வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு பணம் வரும். இது வரைக்கும் நான் ஆப்ஷனை பற்றி சொன்ன விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கிற மாதிரி இதை நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாகிற நாள் தெரிஞ்சால் வாழுகின்ற நாள் நரகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அந்த மாதிரி அந்த சாவை நெருங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நரகமாக இருக்குன்றதை அவங்க அந்த வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க.
நல்ல வேலையாக நமக்கெல்லாம் வந்து சாகிற நாள் தெரியாமல் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டனால தான் நம்ம நிம்மதியாக டெய்லி அந்த டார்கெட்டு இந்த டார்கெட்டு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் ஆப்ஷன் வந்து அவருடைய எக்ஸ்பிரி டேட்டு தெரிஞ்சு நம்ம அதை ட்ரேட் பண்ணுறனால அந்த ஆப்ஷனுடைய மரண நாள் தெரிஞ்சு தான் நம்ம அதில் உள்ளே இறங்குற மாதிரி. அப்போ அதை வாங்கிட்டால் நம்முடைய மனநிலையும் நரகமாக தான் இருக்கும். இதை மட்டும் தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது அதுக்கப்புறம் அது கிடையாது, அது வந்து முக்தி நிலை அடைஞ்ச மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் அது பிறக்கவும் பிறக்காது. திரும்ப ஆப்ஷனை வந்து நீங்கள் மற்ற கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது. இப்போ ஃபியூச்சரில் கூட நீங்கள் கேரி ஃபார்வர்டு பண்ணி மறுபிறவி எடுக்கிற மாதிரி அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த கேரி ஃபார்வர்டுங்கிற வார்த்தையெல்லாம் என்னென்னா நம்ம நஷ்டத்தை வந்து வீம்பு பிடிச்சிட்டு மார்க்கெட்டோட வீம்பு பிடிச்சிட்டே அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பேர் தான் கேரி ஃபார்வர்டு. சரியாக வரலைன்னா அதோட முடிக்காமல் அதை தொடர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் கேரி ஃபார்வர்டுன்னு சொல்கிறது. அப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கூட நம்ம வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட மறுபிறவி எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து நம்ம லாபம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நம்மகிட்ட நிறையா பணம் இருந்தால். ஆனால் ஆப்ஷன் என்பது அதாவது மறுபடியும் பிறவான் நிலை அடைகிற மாதிரி தான் அது. அதோட முடிஞ்சுன்னா அது அவ்வளோதான். என் நண்பருக்கு நடந்தது பார்த்திங்களா, அவர் அந்த ஒரு மாதத்துலேயே தன் கண் முன்னாடி அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, அவர் எவ்வளோ நரக வேதனையோடு அதை பார்த்துட்டு இருந்திருக்கார் பாருங்கள். அதுலேருந்து நம்ம எல்லோரும் பாடம் கற்றுக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பிரி டேட்டு உள்ள இந்த மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம பணம் நம்மளை எரியாமல் நம்ம கண் முன்னாடியே போயிட்டே இருக்கும். அந்த வேதனையை யாரும் அனுபவிக்காதீங்க, அந்த நரக வேதனையை கரெக்டாக பண்ணணும்னு நினச்சா நான் சொல்கிற முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். தெரியாமல் நிறைய பேர் ஈடுபட்டு பண்ணால் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் அதில் யாரும் இப்படி ஈடுபடாதீங்க. இதுதான் நான் ஆப்ஷனை பற்றி நான் முடிவாக சொல்கிற கருத்து. இதில் வந்து நீங்கள் எந்த டெக்னிக்கல், சாதாரணமாகவே ட்ரேடிங்கில் வந்து எல்லா டெக்னிக்கலும் வேலை செய்யாது. இதில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் பார்த்தாலும் இன்னும் ரொம்ப மோசமாக தான் நீங்கள் போவீங்க. அதனால் ஈக்விட்டி ட்ரேடிங்கில் முதல்ல உங்கள் அமௌண்ட்டு உங்களுடைய ரிஸ்க்கு சின்ன அளவில் வச்சுக்கிட்டு ரிஸ்க்கை ரொம்ப கம்மியாகவும் ரிவார்டு அதிகமாகவும் இப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இப்போ நான் ஈக்விட்டி ட்ரேடிங் நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த முறையை கற்றுக்கிட்டு கூட ஆப்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து பாருங்கள். இந்த பதிவை வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஆப்ஷனை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பதிவாக தான் நான் அதை வெளியிடுறேன். இது புரிஞ்சாலே போதும், யாரும் அதில் வந்து அவசரப்பட்டு இறங்க மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் இந்த பதிவை நிறைய பேருக்கு பகிருங்க. ஒருத்தவங்க உண்மையிலேயே இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு தான் கற்றுக்காகணும். கற்றுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து திறமையை வளர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதில் கொஞ்சம் சொற்ப வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வருமானம் வருதுங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டே தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஸ்க்கை கூட்டிகிட்டே போகணும், நம்மளுடைய வால்யூமை கூட்டிகிட்டே போகணும். அந்த மனநிலையோடு தயவுசெய்து எல்லோரும் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.